திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு அலுவலகங்கள் நிறைந்த பகுதியில் கழிவறை இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். வந்தவாசியில் தாலுகா ஆபீஸ் ஆலையில் வட்டாட்சியர் அலுவலகம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், நீதிமன்ற வளாகம், சிறைத்துறை வளாகம், தெற்கு காவல் நிலையம், பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ளன. இந்த அலுவலகங்களுக்கு தங்கள் தேவைகளுக்காகவும் சேவைகளை பெறவும் வந்தவாசியை சுற்றியுள்ள 120க்கும் அதிகமான கிராமங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். ஆனால் இந்த பகுதியில் கழிவறை வசதியே செய்து தரப்படவில்லை. இதன் காரணமாக பொதுமக்களின் நிலை பரிதாபத்துக்கு உரியதாக உள்ளது. அம்மா உணவகம் அருகே உள்ள இடத்தில் பொது கழிவறை அமைக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த அரசர்களுக்கு கிராமங்களிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வராங்க. 500 பேர் வந்தவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசு அலுவலகங்களோ நீதிமன்றங்களோ தங்கள் தேவைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இயற்கை பதிவு கழிப்பதற்காக கழிவறைகள் கிடையாது. இதனால் வந்து அவங்க பெருத்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. எனவே அரசாங்கம் வந்து உடனடியாக தலையிட்டு இந்த தாலுகாசி ரோட்டில் வந்து ஒரு பொது கழிவறையை அமைக்கணுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.